சென்னை சாலிகிராமத்தில் உள்ள சித்த மருத்துவ மையத்தில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் சிகிச்சை முடித்து சென்றிருக்கிறார்கள். கொரோனா இறப்பே இல்லை என்ற பெருமையுடன் செயல்பட்டு வரக்கூடிய சித்த மருத்துவ மையம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாம் இங்கே பார்ப்பது கிரிக்கெட் மைதானமோ பூங்காவோ அல்ல, கொரோனா சிகிச்சை மையம். ஆம், சென்னை சாலிகிராமத்தில் ஜவஹர் என்ஜினியரிங் கல்லூரியில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் சித்த மருத்துவ மையத்தின் காட்சிகளே இவை. இங்கு கொரோனா தொற்றாளர்கள் அறைகளில் அடைந்து கிடக்க வேண்டியதில்லை. நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்யலாம், விளையாடலாம். கொரோனா தொற்றாளர்களுக்கு பயத்தையும் பதற்றத்தையும் நீக்கி சிகிச்சை அளிப்பதற்காகவே இந்த ஏற்பாடு என்கிறார் இந்திய மருத்துவ கவுன்சிலிடம் சிறப்பு அங்கீகாரம் பெற்று கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் சித்த மருத்துவர் வீரபாபு. அவர்கள் எந்த நிலையில் வந்தாலும், காய்ச்சலோடு வந்தாலும் சரி, மூச்சுத்தனலோடு வந்தாலும், சளி இருமலோடு வந்தாலும், ஒரு 4-5 நாட்கள் மருந்துகள் முறையாக எடுக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக 6வது நாள் நிதானத்திற்கு வருகிறார்கள், சீரான நிலைக்கு வருகிறார்கள். 7வது நாள் நிம்மதி அடைகிறார்கள். 8வது நாள் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். மேற்கொண்டு 14 நாட்கள் தனிமைப்படுத்த நம்ம அறிவுறுத்தி எழுதி கொடுத்துறோம். இங்கே வந்து ஒரு 4-5 நாள் எல்லாமே சரியாயிடுச்சு. இங்கே வந்து விளையாட்டுலாம் இருக்காங்களா? விளையாட்டு மட்டும் இல்லை, காலையில் நாங்கள் எந்திரிக்கிறோம். இப்போ வெளியில் வீட்டில் இருந்தோம்னா எங்கேயும் போக முடியாது, 14 அடைச்சிச்சிருப்பாங்க. இங்கே வந்தால் நான் ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு வீட்டில் இருந்தது விட இங்கே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். வெளியில் வர்றோம், வாக்கிங் போகிறோம், இந்த பசங்க விளையாடுறாங்க, வேடிக்கை பார்க்குறோம், இது எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. இந்த சிகிச்சை மையத்தில் 5 வேளை மூலிகை குடிநீர், சித்த மருந்துகள் மட்டுமே தரப்படுகிறது. குழந்தைகள் கூட அச்சமின்றி சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிலருக்கு மட்டும் தேவையை பொறுத்து பாராசிட்டமால் போன்ற மாத்திரைகள் தரப்படுகின்றன. சின்ன பசங்களாம் பயப்பட தேவையில்லை. எல்லாரும் வந்து கொரோனால பயப்படுவாங்க, எப்படி இது எப்படி சரியாகும், டெத் ஆயிடுவோமோன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை. இந்த கஷாயம் அந்த மாதிரிலாம் குடித்தா சரியாயிடும். இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெட்டராக இருக்குது. இது என்னை பொறுத்தவரையும் இது நல்லது. சின்ன பசங்க எல்லாரும் சாப்பிடலாம், பயமே இல்லை. நீட் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவி ஒருவர் கொரோனா சிகிச்சைக்காக வந்தபின் சித்த மருத்துவம் பிடித்து விட்டதாகவும் சித்த மருத்துவராக விருப்பம் வந்துவிட்டதாகவும் கூறுகிறார். சித்த ஆக்சுவலி நானும் நீட்டுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம நீட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படி படிக்கிறதுக்கு பதிலாக சித்தாவே கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. சரி, அதான் என்ன எடுக்கிற சித்தாவே எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இருக்கேன். இந்த சிகிச்சை மையத்தில் தொடக்கத்தில் 90 வயது வரை அனைத்து வகையான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தற்போது அரசு சில விதிகளை அறிவுறுத்தி இருப்பதால் 60 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும் சிகிச்சை தரப்படுகிறது. கொரோனா தொற்றுக்கு இதுவரைக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்காவிட்டாலும் சித்த மருத்துவத்தின் சிறப்பின் காரணமாக இங்கே கொரோனா தொற்று நோயாளிகளும் துள்ளி குதித்து விளையாடி வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் ஆனந்த்ராஜுடன் வேல்முருகன், நியூஸ் 18, தமிழ்நாடு.